சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். கா, ரெண்டு மாசம் குழந்தைனா பரவாயில்லக்கா, அவளுக்கு ரெண்டு வயசு ஆகுது. ஏண்டி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? உனக்கு என்னப்பா, நீ படுத்த உடனே தூங்கிடுற, நான் தானே அவ கூட ராத்திரி ஃபுல்லா உட்காந்துருக்கேன். மீனா, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் பாத்துக்கிறேன், அதுக்கெல்லாம் சொல்யூஷனே கிடையாது. முல்ல அண்ணி ஏதோ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ணி என்னன்னு சொல்லுங்க கேப்போம். சொல்யூஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே பிரச்சனையே சொல்லுவா இவ. கரெக்ட் தானடி, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை தான் சரியாயிடுமே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் புரியல. அண்ணி கையில் தூங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு வச்சிருப்பீல, அது என்னன்னு சொல்லுங்க கேப்போம். அப்படி கேள்றா கண்ணா, கரெக்டா பேசுறேன். சரி சொல்றேன் கேளுங்க. கையில கரெக்டா ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும். ஏங்க, அவ சின்ன புள்ளங்க இருக்கட்டும் குழந்தைனாரே, சின்ன குழந்தைனாலும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்ல. இப்ப லேந்து ஆரம்பிச்சது நல்லா இருக்கும். அது இன்னும் உனக்கே வரல. எது இங்க பாரு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது, புரியுதா? ஓகே.